ஜெய் ராமானுஜா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இன்றைய ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகளில் பகவத் ராமானுஜரின் சீடரான எம்பாரை பற்றி தெரிந்து கொள்வோமா எம்பாரே இன்று நீராடி வர இவ்வளவு நேரம் ஏன் என்ற குரு விளக்கும் எளிய கதை ராமானுஜரின் சீடர் எம்பார் திருவரங்கத்தின் வீதியில் ஒரு வீட்டிலிருந்து வந்த பெண் குரலிலே இழந்த கீதம் அவருடைய செவிகளில் பாய்ந்தது மறுகணம் ஸ்லோகத்திலே தோய்ந்திருந்த அவருடைய நெஞ்சு பாட்டின் லயத்திலே ஒன்றியது வாய் ஸ்லோகங்களைச் சொல்வதை விட்டது அவரது கால்கள் இசை வந்த திசையில் அந்த வீட்டின் வாயிலில் அவரை நிறுத்தின தன்னை மறந்தார் தான் ஒரு சந்நியாசி என்பதையும் மறந்தார் தான் யார் வீட்டின் முன்னால் நிற்கிறோம் என்ற சிந்தனையும் இல்லை கண்களில் நீர் பெருக நின்றார் தான் எவ்வளவு நேரம் நின்றோம் என்பதும் அவருக்கு தெரியாது ஆனால் வந்து போவோருக்கு அது தெரியும் இவருடைய கோலத்தினையும் அந்த வீட்டுக்கு உரியவளையும் அவர் நின்ற நிலையையும் தொடர்படுத்தி சிலர் முகம் சுளித்தனர் சிலர் கருமம் கருமம் இப்படியும் ஒரு வெளிவேஷமோ என்று கூறி சென்றனர் சில வைணவ அடியார்கள் இக்காட்சி கன்று துணுக்குற்று காவிரிக்கு நீராடப் போவதையும் விட்டுவிட்டு ராமானுஜருடைய மடத்துக்கு சென்றனர் ஆம் ஒரு அபசார செயல் நிகழ்ந்து விட்டது உம்முடைய பிரிய சீடர் எம்பார் குளித்து மடியாக ஒரு தாசியினுடைய வீட்டின் முன் கண்ணீர் பெருக நின்று தவம் கிடக்கிறார் என்று ஒருவர் சொல்ல உடன் வந்தவர்களும் எம்பாரை பற்றி பலவாறு இகழ்ந்து பேசினர் இவ்வாறு அவர்கள் சொல்லியும் ராமானுஜர் சஞ்சலம் அடையவில்லை எம்பாரா ஒரு காலும் இருக்கவே இருக்காது என்றது அவர் மனம் எம்பாரின் உலகியல் வாழ்க்கையில் சிறிதும் நாட்டமில்லாத தன்மையை உணர்ந்த ராமானுஜர் கோவிந்தருக்கு காஷாயமும் திருதண்டமும் தந்து சன்னியாசியாக்கினார் சன்னியாசம் கொள்ளுகின்ற பொழுது இடப்படும் பெயராக தம்முடைய பெயராகிய எம்பெருமானார் என்பதையே எம்பார் என்று சுருக்கி கோவிந்தருக்கு இட்டார் விரக்தியே வடிவான எம்பார் இன்று இந்நிலைக்கு ஆளானார் என்று அடியார்கள் சொல்லியதை ஏற்க மறுத்தது ராமானுஜர் உள்ளம் மடத்துக்குள் நீராடி வருகின்ற எம்பாரின் பக்தியில் தோய்ந்த ஸ்லோகங்களின் முணுமுணுப்பு ராமானுஜரின் சிந்தனையை கலைத்தது எம்பாரே இங்கே வாரும் சொல்லுங்கள் சுவாமி இன்று நீராடி வர இவ்வளவு நேரம் ஏன் சுவாமி வருகின்ற வழியில் ஒரு வீட்டில் இருந்த வந்த பாட்டின் லயத்திலே ஈர்க்கப்பட்டேன் நேரம் போனதே தெரியவில்லை ஓஹோ ஸ்ருங்கார பாடல் லயத்திலே தோய்ந்தீரோ சற்று காரமாகவே கேட்டார் சுவாமி அதனினும் உயர்ந்தது அப்பாடல் அதற்கு இணை எவ்வுலகிலும் இல்லை அதுவோ தாலாட்டு பாடல் அவ்வீட்டுக்குரியவள் தன் குழந்தையை தூங்க வைக்க எத்தனையோ கதைகளை பாடலாக பாடலாகப் பாடியிருக்கலாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்முடைய பெருமைகளையே பாடல் பொருளாக அமைத்து பாடினாள் அப்பாட்டு என்னை ஈர்க்காமல் என்ன செய்யும் என்று அவள் பாடிய ஒரு பாடலை உணர்ச்சி பெருக்கோடு பாடிக்காட்டினார் சித்திரையில் ஆதிரையினால் சிறப்புறவே பிறந்தவனே இத்தரையில் நான்மறையும் விளங்க வைத்தாய் மாறனடி பக்தியுடன் பணி பெரும்பூதூர் புண்ணியனே முக்தி தரும் மழைமுகிலே மாமணியே தாளேலோ எம்பாரே என் மீது கொண்ட பற்றினால் பக்தியினால் என்னை பற்றிய பாடல் உம்மை ஈர்த்தது என்றீர் அது ஒருபுறம் இருக்கட்டும் நீர் நின்று பாட்டு கேட்ட வீடோ ஒரு தாசிக்குரியது உம்முடைய கோலமோ சந்நியாசிக்குரியது இந்நிலையில் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பர் குருவே யார் என்ற வேண்டுமானாலும் நினைக்கட்டும் எந்த பிறப்பினராக இருப்பினும் எக்குற்றம் புரிந்தவராக இருப்பினும் எத்தகைய இயல்பினரானாலும் உம்முடைய பெயரை ஓதுபவர்களே எனக்கு நல்லவர்கள் என்னால் வணங்கத்தக்கவர்கள் என்று கூறி குருவினை நமஸ்கரித்து மடத்தின் உள்ளே சென்று விட்டார் எம்பார் இராமானுஜர் குறை கூறி வந்தவர்கள் நின்ற இடத்தை பார்த்தார் அது வெற்றிடமாக இருந்தது ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ பணம்